ஜெய் ஸ்ரீராம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று கலியுகம், விகாரி வருஷம், ஆவணி மாதம் 10ஆம் நாள், ஆகஸ்ட் 27. இந்த புண்ணிய நாளிலே, நம்முடைய புண்ணிய பூமியிலே, சீக்கியர்களின் மத நூலான சீக்கியர்களின் வாழும் குருவாக கருதப்படுகின்ற குரு கிரந்த் சாஹிப் என்ற நூல் பொற்கோவிலிலே வைக்கப்பட்ட நாள் என்று நாம் அறிகிறோம். சீக்கியர்களின் புனித நூலாக கருதப்படுகின்ற இந்த குரு கிரந்த் சாஹிப் இன்றும் சீக்கியர்களால் அவர்களுடைய வழிபாட்டு தலத்திலே, பொற்கோவிலிலே, மத்தியிலே வைக்கப்பட்டு சுற்றி அமர்ந்து பஜனை பாடி அதை வழிபடுகின்றார்கள். அதை ஒரு நூலாக வழிபடவில்லை, வெறும் புத்தகமாக வழிபடவில்லை. அந்த புத்தகத்தின் மூலம், அந்த புத்தகம் சொல்லுகின்ற அந்த தத்துவத்தின் மூலம் பழைய குருமார்களுக்கு மரியாதை செலுத்துவதாகவும் அருள் பெறுவதாகவும் நினைத்து சீக்கியர்கள் அந்த குரு கிரந்த் சாஹிப்பை இன்றளவும் போற்றி வழிபட்டு வணங்கி வருகின்றார்கள். சீக்கியர்களின் பங்களிப்பு என்பதை நாம் நன்கு அறிவோம். நம்முடைய பாரத நாடு மிலேச்சர்களால் படையெடுக்கப்பட்டு துவம்சம் செய்யப்பட்ட போதெல்லாம் எல்லை பகுதியிலே ஹிந்து சமுதாயத்தின் பாதுகாவலர்களாக ஆக்க குரு கோவிந்த் சிங் என்ற 10வது குரு படையை அமைத்து அவர்களை கங்கணம் கட்டச் செய்து வைராகியத்துடன் போராடினார்கள் என்பதும் நம் வரலாறு மூலம் அறிகிறோம். அவுரங்கசீப்பின் மிக கொடுமைக்கு ஆளானவர் குரு கோவிந்த் சிங். சுவாமி விவேகானந்தர் கூட நம்முடைய நாட்டு மக்களுக்கு அறிவுரை வழங்கும் பொழுது, குறிப்பாக சுவாமி விவேகானந்தர் வாழ்ந்த காலத்திலே வெள்ளையர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது, மக்கள் எல்லாம் அடிமைப்பட்டு பயந்து வாழ்ந்த காலகட்டத்திலே சுவாமி விவேகானந்தர் ஒவ்வொரு பாரத குடிமகனும் குரு கோவிந்த் சிங் போல தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அந்த அளவு நம்முடைய பாரத நாட்டு பாரம்பரியத்தை, தர்மத்தை காப்பதற்கு போர்குணத்தோடு அந்நியர்களை, அதர்மக்காரர்களை அன்றைக்கு சீக்கியர்கள் போராடினார்கள் என்பது மட்டுமல்ல, அதன் பிறகு கூட சுதந்திரம் பெற்ற பிறகு இந்த பாரத நாட்டிற்கு சீக்கியர்களின் பங்களிப்பு மிகச் சிறப்பானது. குறிப்பாக நம்முடைய இராணுவத்திலே அதிக அளவிலே பங்கெடுத்து கொண்டார்கள். இன்றளவும் கூட சீக்கிய சமுதாயத்திலிருந்து பிச்சை கேட்டு யாரும் இருந்ததாக எங்கும் சான்றே கிடையாது. அந்த அளவுக்கு உழைப்பை நம்பி உன்னத பங்களிப்பை கொடுக்கின்றவர்கள் சீக்கியர்கள் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்படி அந்த புனித நூலானது, குரு அர்ஜன் தேவால் ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த புத்தகமானது வழிவழியாக பின்னால் மீர்தல் என்பவருடைய கையிலே செல்கிறது. அந்த புத்தகம் அவர் அதை தன்னுடைய கையிலே வைத்துக் கொள்கிறார். பொதுமக்களுக்கு அது செல்லவில்லை, மற்றவர்களால் அதை படிக்க முடியவில்லை. பொற்கோவில் வைக்கப்பட்டது, பின்னாலே அவர் கையிலே சென்று விடுகிறது. 10வது குருவான குரு கோவிந்த் சிங் அந்த புத்தகத்தை வேண்டி அந்த மீர்தலினுடைய வழியில் வந்தவர்களிடம் சென்று கேட்கின்றார். அவர் தர முடியாது, வேண்டுமென்றால் சக்தி வாய்ந்த குரு கோவிந்த் சிங் தன் நினைவாற்றலால் நினைவுபடுத்தி அந்த கிரந்தங்களை எழுதி கொள்ளட்டும் என்று சொல்லுவார்கள். இவரும் அந்த இறை அருளால் குரு கோவிந்த் சிங் தன்னுடைய நினைவாற்றலை பயன்படுத்தி நினைவுபடுத்தி பாடல்களை எழுதி ஒருங்கிணைத்து இன்றைக்கு சீக்கியர்கள் படிக்கின்ற அந்த குரு கிரந்த் சாஹிப்பை கொடுத்தவர் குரு கோவிந்த் சிங். அந்த அளவிலே இந்த குரு கிரந்த் சாஹிப் பொற்கோவிலிலே முதன் முதலில் வைக்கப்பட்ட நாள் ஆகஸ்ட் 27, 1604. உலகத்து நாடுகளிலே எந்தெந்த மதத்தவர்களெல்லாம் விரட்டப்பட்டார்களோ அவர்கள் தஞ்சம் புகுந்தது நம்முடைய பாரத நாடுதான். அப்படி தன்னை வாழ வைத்த நாட்டுக்கு வஞ்சகம் செய்யாத ஒரு மதம் என்று சொன்னால் அது பாரசீக மதம் என்பதைத்தான் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். மற்ற மதத்தவர்கள் அனைவரும் தஞ்சம் புகுந்து வந்தாலும் பின்னால் தன்னுடைய எல்லை விரிவாக்க நம்மை சுரண்ட ஆரம்பித்தார்கள் என்பதுதான் பாரத நாட்டு வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆனால் பாரசீகர்கள், பார்சீஸ் பாரசீகர்கள் தான்
தன்னை வாழ வைத்த நாட்டுக்கு வஞ்சகம் செய்யாமல் அதனை வளமைப்படுத்த வேண்டும் என்று முனைப்பாக இருந்தார்கள், இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படி பாரசீகர்கள் என்று சொல்லப்படுகின்ற பார்சிக்கள் தான் சிறுபான்மையினர் என்று சொல்லத்தக்க அளவு மிக குறுகிய எண்ணிக்கையில் இருக்கின்றார்கள். சிறுபான்மை என்று சொல்லி சிறப்பு சலுகைகள் எதிர்பார்க்கின்ற எத்தனையோ பேர் பார்க்கின்ற பொழுது, நம்ம நாட்டிலேயே பார்க்கின்ற பொழுது, இன்றளவும் எண்ணிக்கையிலே சிறுபான்மையாக இருந்தாலும் பங்களிப்பிலே மிகப்பெரிய ஆற்றலோடு செயல்படுபவர்கள் பாரசீகர்கள். அப்படி முதன் முதலில் இந்த பாரசீக வம்சத்திலே வந்து தொழிலிலே மிகப்பெரிய முனைப்பை காட்டியவர் ஜாம்ஷத்ஜி நெசர்வான்ஜி டாட்டா, ஜேஆர்டி டாட்டா என்று அழைப்பார்கள். அவர்தான் இந்த வணிகர்கள் எல்லாம் அன்றைக்கு, குறிப்பாக நெசவு வணிகர்கள் எல்லாம் அன்றைக்கு மும்பையில் இருந்தபொழுது, அன்றைய பாம்பேயில் இருந்தபொழுது இவர் மட்டுமே நாகபுரிக்கு வந்து தொழிலை தொடங்குகிறார். எல்லோரும் சொன்னார்கள், நாகபுரிக்கு போய் செய்கின்றாயே, இங்கேதான் நூற்பாலைகளும் நெசவும் நடக்கின்ற பொழுது அங்கே போய் செய்கின்றாயே என்று சொன்னாலும் கூட தன்னுடைய தீர்க்க தரிசனத்தால், தொலைநோக்கு பார்வையால் நாகபுரிக்கு வந்து தன்னுடைய தொழிலை துவங்குகிறார். ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் நாகபுரியில்தான் லேபர் மிகவும் குறைவாக இருந்தது, செலவு மிக குறைவாக இருந்தது, தொழில் தொடங்க ஏதுவாக இருந்ததால் நாகபுரிக்கு வந்தார். அப்படி வந்த ஜேஆர்டி டாட்டாவினுடைய மகன்தான் தோரப்ஜி டாட்டா. அவர்தான் இன்று 27 ஆகஸ்ட் 1859 பிறந்தார். அந்த தோரப்ஜி டாட்டா தன் தந்தையை பின்பற்றி அதே வகையிலே நூற்பாலைகளும், இன்றைக்கு நாம் சொல்லுகின்றோமே டாட்டாஸ் டாட்டாஸ் என்று, கிட்டத்தட்ட இணையான அரசாங்கத்துக்கு இணையான பல்வேறு தொழில்களை தொடங்கி நம் நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து நாட்டின் வளத்தை பெருக்கியது என்று சொன்னால், டாட்டா குடும்பம் என்று சொன்னால் நம்முடைய தோரப்ஜி டாட்டா என்று தான் நாம் சொல்ல வேண்டும். டாட்டா பவர், டாட்டா அயன் அண்ட் கெமிக்கல்ஸ், டாட்டா ஸ்டீல்ஸ் என்று பல்வேறு நிறுவனங்களை இவர் துவங்கினார். அது மட்டுமல்ல, அவர் விளையாட்டிலும் ஈடுபாடு இருந்ததால் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் என்று அன்று அமைத்த பொழுது அவர் வெளிநாட்டுக்கு ஒலிம்பிக்காக நம் வீரர்கள் செல்வதற்கான பணத்தையும் செலவிட்டார். அந்த வகையிலே இந்த டாட்டா குழுமம் இன்றளவும் நாட்டுக்கு பங்களிக்கிறது என்றால் அதன் முன்னோடியாக இருந்த தோரப்ஜி டாட்டா பிறந்த தினம் இன்று.